ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு கன்னை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கன்னை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணோம், நெர்ஃப் கன். அது அதை வந்து பார்த்தீங்கன்னா, புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புனு அடித்து வந்து விளாட்றது, அதுவும் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து எந்த கன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைட்டிங் கண்ணுங்க. அதாவது லைட் வந்து நல்லாயிருக்கும், நைட் நேரம் தான் ஷூட் பண்ணி விளாட வேறு லெவலில் இருக்கும், சவுண்டுனா பக்காவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்னை தான் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்து வந்துருச்சு. இது வந்து பாருங்கள், பாக்ஸ் வந்து பெரிய லெவலில் தான் இருக்குது, பெருசாக தான் இருக்குது. ஸோ கண்ணுமே பெருசாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து இது வந்து இது தந்திருக்காங்க, உள்ளக்கு வர மாட்டேங்குது. ஆ, வந்துருச்சுங்க. எவ்வளோ பெரிய கண்ணுன்னு பார்க்கலாம். ஓகே, பாக்ஸ் ஆனால் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக தந்திருக்காங்க. ஆனால் வந்து ஆல்ரெடி ஓப்பன்டுங்க, ஏதோ இதாக இருக்குங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் எப்படி தான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கன் வந்து உள்ளே தந்திருக்காங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், 495 ரூபாய். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம வந்து வாங்கினது. இது வந்து நம்ம வந்து இது வந்து டார்கெட் வந்து வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது தந்திருக்காங்க. அதுக்கடுத்து என்ன இது, இது ஓ, இது வந்து முன்னாடி மாட்டணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு இது தந்திருக்காங்க. லைட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து இன்னொன்று பார்க்கலாமா, மெயினான கன்னுங்க, இதான் நம்மளுக்கு மெயினான கன்னு. ஏன்னா ஆனாக மாட்டேங்குது. சரி, பேட்டரி வந்து போடணும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கடுத்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டாண்டு கன்னு, வெயிட்டான கன்னில் ஸோ அதனால் ஸ்டாண்டு. அடுத்து வேறு என்ன, வேறு எதுவுமே மேனுவலே தரலங்க. சரி, ஓகே, பார்த்துக்கலாம் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா கன்று வந்து நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி இதை ஃபிட் பண்ணிடலாம். எப்படி ஃபிட் பண்ணுறது? ஆ, இந்த கரெக்டாக தான் இருக்குங்க. ஓ, இது இல்லை இல்லை இல்லை, தப்பாக மாட்டுறோம். இந்த சைடு இருக்குது, சம நல்ல ஒரு சைஸாக தான் இருக்குது பார்க்க. அதுக்கடுத்து மேலே ஒன்று ஃபிட் பண்ணணும். இதை வந்து மேலே ஃபிட் பண்ணுறது, ஜஸ்ட்டு வந்து இப்படி வச்சு இழுத்தோம் அப்படின்னா ஃபிட் ஆயிருங்க. இப்படி இருந்து போகணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்படி இருந்து இழுத்துடலாம். வேறு லெவல் கன்னில். ஸோ இதில் ஏதோ ஒன்று இந்த இது கம்மியாகுது, இதை வந்து மாட்டிடலாம். இதையும் அப்படியே வந்து இப்படி வச்சு மாட்டி இழுத்து விட்டுடலாம். எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்க, இப்படி வச்சு சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி டட்ட 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 டட்டன்னு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல, பெரிய கன்னாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு இப்படி சுடுறது ஏற்ற மாதிரி இதை பிடிக்கவும் செஞ்சுக்கலாம். இங்கே ஒரு இது தரணும், அதை தந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. சரி, ஓகே, இந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரி எங்கே போடுறதுன்னு தெரில, பேக் சைடாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேட்ரி இதில் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா எங்கேயுமே போடலங்க பேட்ரி, எங்கேயாவது இங்கே போடுற மாதிரி தந்திருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணி தான் போடணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்டரினா போட்டதுக்கு அடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்த கன்னு, பாருங்கள் நல்லா பெரிய சைஸாக தான் இருக்குது, ஒரு 60 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆகுது, நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம பேட்டரி வந்து எங்கே போடுற மாதிரி தந்திருக்காங்க அப்படின்னா, இந்தா இருக்குது பேட்டரி போடுறது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து பேட்டரி வந்து போடணும். இதை வந்து ஸ்க்ரூ வந்து இப்போ தந்திருக்காங்க, இதை வந்து கலட்டிக்கலாம். கலட்டிட்டு இந்த மாதிரி 3 பேட்டரி வந்து போடணுங்க. நான் கலட்டி பார்த்தேன், நான் கூட 2 பேட்டரி இந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் வந்து 3 பேட்டரி வந்து போடுற மாதிரி தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து போட்டலாம், போட்டாச்சு. அதுக்கடுத்து 2 பேட்டரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து போடணும், இப்படி ஒன்று போட்டுட்டு இன்னொன்று வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா, வே வேறு லெவல் சவுண்டு. புல்லட்டை பாருங்கள் சுற்றுறத, ஆனால் சவுண்டு வந்து கேட்குது, வைப்ரேட்டும் ஆகுது, நல்லாயிருக்கு. முன்னாடி வந்து கலர் லைட் எரியும் பாருங்க. வேற லெவல் சவுண்டா இருக்குங்க, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அப்படியே நைட்டு வந்து சுடுறப்ப வேறு லெவலில் இருக்குங்க. நைட்டு வந்து பார்க்கும்போது தான் நல்லாயிருக்கும், ஏன்னா எல்லாமே கலரிங் லைட்டு தான். ஸோ நைட்டு வந்து பார்க்கும்போது தான் அந்த எஃபெக்ட்ஸ்னால் எல்லாமே நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து பார்க்குறப்ப வந்து அவ்வளோவா தெரியாது. சரி, ஓகே, ஸ்க்ரூ போட்டு டைட் வந்து வச்சுக்கிறேன். நைட்டு இதை வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுதான் நல்லாயிருக்குங்க, ஏன்னா அந்த கலரிங் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ வந்து போட்டேனுமே பாருங்கள், நம்மளுக்கு அந்த இதை வந்து ட்ரிகர் வந்து நம்ம இது கொடுக்கும்போது தான் எல்லா லைட்டும் வந்து எரியுது. இங்கே வந்து பாருங்கள், ப்ளூ கலர் லைட்டு வந்து எரியும். அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பாருங்கள், ரெட்டு வந்து ரெட்டு எல்லா கலரும் கலந்து கலந்து எரியும். அதுக்கடுத்து இங்கேயும் லைட் எரியும். அடுத்து முன்னாடி அது போக கலர்ஸ், இது வந்து அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புல்லட் வந்து போகிற மாதிரியே நம்மளுக்கு ஃபீலாக இருக்கும். அது போக லேசருங்க, அந்த உங்களுக்கு லேசர் தெரியும் நினைக்கிறேன், வைக்கும்போது லேசர் வந்து அடிக்குது இங்கேனுக்குள்ளே இந்த இருங்க தெரியும் நினைக்கிறேன்.
இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கன்னு, எல்லாத்தையும் போட்டு செட் பண்ணியாச்சு. வேற லெவலில் இருக்குல்ல, பார்க்குறதுக்கு லுக் வந்து செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் லுக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி வச்சுட்டு வந்து பயங்கரமாக விளாட்லாம். ஆனால் வந்து பகலில் வந்து சவுண்டை வச்சு நம்ம விளாட்லாம், நைட் நேரம் தான் நம்ம அந்த லைட்டிங் இதெல்லாம் வச்சு விளாட்லாம். ஆனால் கன்று எதுவுமே வந்து வராது. நம்மளுக்கு அந்த கன் வந்து பிடிச்சி சுடுறப்ப அந்த ஃபீல் வந்து இருக்கும், அதாவது அந்த வைப்ரேட் ஆகிறதா இருக்கட்டும், சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கு. நைட் வந்து பார்த்தா தான் வேறு லெவலில் இருக்கும். நைட் வந்து செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து நார்மலாக வச்சோம் அப்படின்னா ஒரு சவுண்டுங்க, இந்த மாதிரி சுட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி. இப்போ லாங் ப்ரெஸ் வந்து பண்ணுறோம்னு வைங்களேன், இந்த மாதிரி தான் சவுண்டு வந்து கேட்கும். இங்கே வந்து புல்லட்ஸ் வந்து சர்ரன் ரவுண்டு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து எல்லா கலர் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி கலர்ஸ் தான் ஃபுல்லாக, அங்கங்கே அமந்த அமந்து எரியிறது வேறு லெவலில் இருக்குது. நைட் நேரம் செக் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்னை வந்து நைட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கலர் கலராக லைட்டு வந்து எரியிறது நைட்டு ட்ரை பண்ணுறது தான் வேறு லெவலில் இருக்கும். இது சவுண்டை மட்டும் நான் வந்து கையை வச்சு மறைச்சிக்கிட்டேன், ஏன்னா நைட் நேரம் ரொம்ப சவுண்டாக கேட்குது. ஸோ அதனால தான் இப்போ பாருங்களேன் இந்த மாதிரி வந்து பயங்கர சவுண்டாக கேட்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து மறைச்சிட்டு உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி காட்டுறேன். சரி இப்போ லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து எரியும் லைட்டு ஷூட் பண்ணுற மாதிரியே. அதுக்கடுத்து முன்னாடி வந்து பாருங்கள் இந்த லைட்டு வந்து அப்படியே வந்து அமந்து அமந்து எரியும், சூப்பராக இருக்கும். அதுவும் வெளிச்சம் வந்து வேறு லெவலில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அதுபோக வந்து இப்போ வந்து பாருங்களேன் இந்த இது வந்து இது நம்ம அடிக்கிறது லேசர் பாருங்கள், ரொம்ப தூரத்துக்கு லேசர் வந்து போகும், நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம்னாலும் லேசர் ரேஞ்ச் வந்து நல்லா போகுதுங்க, அந்த மரம் எல்லாமே வந்து போகுது. ஸோ லேசர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்குது. அதுபோக கீழே இப்போ வந்து அடிக்கிறேன், அந்த வெளிச்சத்தை மட்டும் பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க. அந்த சுடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லாயிருக்கு. நைட்டு தான் இது வேறு லெவலில் இருக்குது. நைட்டு ட்ரை பண்ணுறது தான் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி வந்து விளாட்றது டட்ட டட்டன்னு சுடுறது நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா டிசைன் வைஸ் வந்து பக்காவாக இருக்குது, அதனால் இது வந்து நைட் நேரம் விளாடணும் அப்படின்னா விளாண்டோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கன் சுடுறப்ப வந்து நல்லாயிருக்கு. நான் வீட்டுக்குள்ளே வச்சு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்குங்க, பிடிச்சிருந்துச்சி. அந்த கலர் லைட்டுனா நல்லா பிரைட்டாக தான் தெரியுது. ஸோ விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பிடிச்சி சுடுறப்ப அந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அந்த கிர்ன் இருக்கிறது. ஸோ அது நல்லா இருந்துச்சு. மித்தபடி ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அதுக்கடுத்து நம்மளாம் வந்து எல்லாத்தையும் கலட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள் இதை வந்து கலட்டிடலாம், அதுக்கடுத்து இதை வந்து அப்படி இழுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து இதையும் வந்து பாருங்கள் கலட்டிடலாம், அதுக்கடுத்து இதை முன்னாடி உள்ளதை வந்து கலட்டிடலாம். ஸோ அந்த ரைஃபிளுக்கு ஏற்ற மாதிரி வந்து தனித்தனியாக வந்து நம்ம அதை கலட்டுவாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரியே வந்து கலட்டிக்கலாம். கலட்டிட்டு இதை ஷார்ட் கன்னாக வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து எல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி வந்து ஷார்ட் கன்னாக கூட நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணக்கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.